இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலுடைய புது ப்ரோமோ வந்திருக்கு. அது சீரியலோட புது ப்ரோமோ அப்படிங்கிறத விட மொத்தமாகவே கண்ணம்மா கேரக்டரை மாற்றினதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் ப்ரோமோ இது. இதில் வந்து எல்லா காட்சிகளும் முதன் முதல்ல கண்ணம்மாவை வந்து பாரதி பார்க்கறது, அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து இவங்க வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியை பற்றி விஷயத்த சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்பட்டு அந்த கோபத்தோடு வந்து அவங்க வெளில அந்த பையை தூக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தால், அதுக்கப்புறம் தான் வாரதிக்கு நம்ம பெரிய ஹைப்பே ஆச்சு. அந்த பேக்கோடு தூக்கி அவங்க வெளில வர காட்சிகள் எல்லாத்தையுமே வினிஷா தேவி இவங்க தான் புது கண்ணம்மா ரோஷினி வெளில போனதுனால ஸோ அவங்கள வச்சு திருப்பி ரீஷூட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரீஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் கண்ணம்மாங்கிற கேரக்டர் தான் ஆதாரம். இந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் அந்த கதையை சுற்றி போகும். ஸோ அண்ட் இதுதான் வந்து நம்பர் ஒன் சீரியல்னு பாரதி கண்ணம்மா மற்ற சாரி இன் விஜய் டிவி. எந்த சீரியல் வந்தாலும் போனாலும் இவங்க வந்து சின்னதாக ஒன்றுமே பண்ணாமலே கூட டிஆர்பியில் நம்பர் ஒன் எடுத்து அப்பப்போ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கண்ணம்மா கேரக்டருக்கு பிறகு டிஆர்பியிலையும் ஒரு பெரிய அடி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து பழைய காட்சிகள்லாம் வந்து காமிக்க வேண்டியது இருக்கும்னு நினச்சி பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ அதனால் நிறைய காட்சிகள் எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி, இல்லைனா யூஸ்வலாக வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிருவாங்க. அப்படி முடிக்காமல் போகிறதுக்கு காரணமே இந்த கேரக்டர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் தான். ஆனால் நீங்கள் புது ப்ரோமோவை பார்த்த பிறகு என்ன நினச்சிங்க? அவங்க வினிஷா வந்து இந்த கேரக்டரில் எப்படி செட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சீரியல் இதுக்கப்புறம் பார்க்குறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரில் இவங்களை தவிர வேற யாராச்சும் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அது யாருங்கிறதையும் சொல்லுங்கள்.